இன்னைக்கு திரு ஓபிஎஸ் சுற்றுப்பயணத்தை மதுரையிலிருந்து ஆரம்பிச்சிருக்காரு. தொண்டர்கள் என்னோட பக்கம் இருக்கிறாங்க. விரைவில் சதிவலை அவிழும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சதிவலை? ஒரு ஒரு பதவி ஆசைக்கு எல்லாரையுமே பேச வச்சு இன்னைக்கு அத்தனை மாவட்ட செயலாளர்களையும் தன் பக்கத்தில் சில விஷயங்கள் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து ஸ்வீட் பாக்ஸ் தான் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். வைகை செல்வன் பேசுறதுக்கு முன்னாடியே புறக்கணிக்கிறோம்னு சொல்றாரு. அவர் முதல் தெளிவா சொன்னாரான்னு தெரியல எனக்கு. அவர் தான் சொல்றாரு 23 தீர்மானங்களையும் இந்த பொதுக்குழு நிராகரிக்குது. சார், அவர் எப்படி இருப்பார்னு மக்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி நிறைய செய்தியாளர்கள் சந்திக்கும் போது அவர் எப்படி சந்திச்சாருன்றது தெரியும். அந்த மாதிரி ஒரு நபர் ஒரு தண்ணீர் பாட்டில் எடுத்து அடிக்கிறாங்க, ஒரு அடிக்கிறாங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ வஞ்சம் நீங்கள் மனசுள்ள வச்சுருக்கீங்க. சரி, தொண்டர்கள் என் பக்கம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற திரு ஓபிஎஸ், இது வரைக்கும் எனக்கு வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் இவ்வளவு பேர் ஆதரவு இருக்குது, நான் வந்து மாவட்ட கழக செயலாளர்கள் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. பயந்து போயிட்டாங்க நிறைய பேர். நம்ம போலனா கட்சி வெட்டி நம்மளை நீக்கிடுவாங்களோ, பதவி போயிடுமோ. 11ஆம் தேதி பொதுக்குழுன்னு அறிவிச்சிருக்காங்க அவங்க. அந்த பொதுக்குழு நடக்காது. சரி, அப்படியே பார்த்தாலும் ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணியில் மெஜாரிட்டி இப்போதைக்கு இபிஎஸ்க்கு தான் இருக்குது. மான்மீக ஓபிஎஸ் ஐயா வந்து சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிட்டார். இனிமேல் அவரோட செயல்பாடை பாருங்கள். அதிமுகவோட பெரிய இதுவே வாக்கு வங்கியே வந்து திமுக எதிர்ப்பு தான். திமுக எதிர்ப்பு அப்படின்றது சார், இவங்க ரெண்டு பேருமே கட்சிக்கு அப்பாற்பட்டவங்க சார். முதல்வரும் சரி எம்பியும் சரி கட்சிக்கு அப்பாற்பட்டவங்க சார். அவங்க டிஎம்கே ஏடிஎம்கே கரெக்டா இவ்வளவு க்ளோஸா சட்டசபைக்குள்ள நின்று பாராட்டுறது. இந்த பக்கம் திமுக பாராட்டுகள் கிடையாது, இந்த பக்கம் திமுக புகழ் பாடுறாரு. அதுக்கப்புறம் வந்து தினகரனோட ரகசிய சந்திப்பு நடத்துறாரு. சசிகலா கட்சிக்குள்ள வந்தா பிரச்சனை இல்லை அப்படின்றாரு சார். ஒரு மரியாதை நிமித்தமா சந்திக்கிறதுல என்ன சார் அதுல என்ன சார் அரசியல் இருக்கு? இப்படி நாலு பக்கமும் நல்லவரா இருக்கணும் அப்படின்னா அப்ப ஏடிஎம்கேக்கு யாரு ஓபிஎஸ்? மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க துரோகம் 1, துரோகம் 2 சொல்லிட்டு. அவர் இது வரைக்கும் யாருக்குமே கேட்டதில்லை சார். அந்த சைட்லருந்தான் சார் வரும், இத்தனை மாவட்டத்தில் பதிவு போடுங்கன்ட்டு வரும். 2 மணிகள் அங்கே இருக்காங்க, மணிகளும் இருக்குது மணியும் இருக்குது. காசு வாங்கிட்டு ஆதரவு நிலையில தான் மாவட்ட கழக செயலாளர்கள்லாம் இருக்கிறாங்களே. அது நானும் இப்படி சொல்லுவோம், காசு கொடுத்தா ஆதரவு கொடுத்துருவாங்க. நான் அப்படி சொல்ல வரல சார். இப்போ எல்லா ஓபிஎஸ் சைட்லேருந்து ஃபோன் பண்ணி இபிஎஸ் சைட்ல இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்றாங்களே. வாய்க்கு வந்த இவர் தான் வந்து ஒரே நாளில் 2 பேர் சுற்றுப்பயணம் பண்ணுறாங்க. இது ஏதாவது உள்நோக்கத்தோடவா? இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை சார். சசிகலா வந்து இன்கேஸ் உள்ளே வந்துட்டாலும் அவருக்கு தலைமை பொறுப்பை ஓபிஎஸ் விட்டு கொடுத்துருவாரு. அது விட்டு கொடுக்க மாட்டார். அது வாய்ப்பு இல்லை சார். இந்த 2 பேரும் சேர்ந்து இபிஎஸ்க்கு நெருக்கடி கொடுக்குற ஒரு திட்டமா எப்படி? இப்படிலாம் எதுவுமே கிடையாது. வணக்கம் திரு சாரதி. வணக்கம். இப்போ 11ஆம் தேதி பொதுக்குழு, ஏற்கனவே கூடின பொதுக்குழு வந்து 23 தீர்மானங்களையும் ரத்து பண்ணி அந்த பொதுக்குழுவே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு திரு ஓபிஎஸ் சுற்றுப்பயணத்தை மதுரையிலிருந்து ஆரம்பிச்சிருக்காரு. தொண்டர்கள் என்னோட பக்கம் இருக்கிறாங்க. விரைவில் சதிவலை அவிழும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சதிவலை, என்ன அவிழப்பூ? இப்போ ஐயாவை பார்த்தீங்கனாலே அவரோட வரவேற்புகள் எப்படி இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. சதிவலைகள் ன்றதுனாலே மொத்தமாகவே அந்த ஒரு அதாவது அந்த கூட்டத்தை பொதுக்குழு கூட்டத்தை கூட்டின அத்தனை பேரும் தான் அவர் மனசில் வச்சு சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே பின்னாடி இருந்து ஒரு மாஸ்டர் பிளான், அதாவது மறைமுகமாக ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டு இத்தனை பேரையும் தன் வலையில் வளைச்ச மாண்புமிகு எடப்பாடி அவர்களை எனக்கு வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பின்னாடி எல்லாரையுமே வச்சு பதவி ஆசைக்கு அவரோட பதவி ஆசைக்கு எல்லாரையுமே பேச வச்சு இன்றைக்கி அத்தனை மாவட்ட செயலாளர்களையும் தன் பக்கத்தில் சில விஷயங்கள் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து ஸ்வீட் பாக்ஸ் தான் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதை கொடுத்து நிறைய பேர் போனதாகவே சொன்னாங்க. மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருமே அப்படி தான் கூப்பிட்டு தான் சொன்னாங்க. ஆனால் மக்களும் சரி தொண்டர்களும் சரி அஇஅதிமுகவின் உண்மை தொண்டர் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க அனைவருமே மாண்புமிகு ஓபிஎஸ் ஐயா பின்னாடி தான் இருப்பாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறவங்க தான் அவங்க. காசுக்கோ பதவிக்கோ எதுக்குமே போய் நிற்காதவங்க. இன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட மதுரையிலையும் சரி சென்னையிலையும் சரி
அவ்வளோ தமிழகம் முழுவதும் அவ்வளோ ஒரு கூட்டத்தை வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்து நிற்கிற கூட்டம் தான் அந்த சதிவலை. யாருன்றது கூடிய விரைவில் ஐயா சொன்ன மாதிரியே தான் நானும் சொல்கிறேன், கூடிய விரைவில் உங்களுக்கே தெரியும், வந்துடும், வெளிச்சத்துக்கு வேந்துடும், வெட்ட வெளிச்சமாயிடும். கடந்த நம்ம கண்டினியூவாக நம்ம ஒரு ஒரு விஷயங்கள் பார்க்கும்போதே ஒரு ஒருத்தவங்களோட நடவடிக்கைகள் எப்படி இருந்ததுன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. பொதுக்குழுவில் பேசுனது அதெல்லாம் எவ்வளோ அருவறுக்கத்தக்க விஷயமா இருந்தது நம்ம பார்த்தோம். ஒரு ஒருங்கிணைப்பாளருங்க, கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளருங்க, அவர் தாங்க கட்சி, அவர் வராரு. நாங்கள் நேரடியாக பார்த்ததுனால சொல்கிறோம், அவர் வராரு. அத்தனை அவரால் பதவிக்கு வந்தவங்க எல்லாருமே மேலே உட்காந்துட்ருக்காங்க, அவரால் ஆதாயமானவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அவர் வரும்போது ஒருத்தர் கூட எழுந்து நிற்கல. ஐயா அப்பவும் பண்பு மாறாமல் அதே மாதிரி வணக்கம் பண்ணுறாரு, வந்து உட்கார்றாரு. குறைஞ்சபட்சம் ஒரு மரியாதை தரணும் இல்லைங்க. நீங்கள் உள்கட்சியிலேயே இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா ஒருங்கிணைப்பாளருக்கே கொடுக்கலாம், அப்புறம் நீங்கள் வேறு யாருக்கு கொடுப்பீங்க? வைகை செல்வன் பேசுறதுக்கு முன்னாடியே புறக்கணிக்கிறோம் புறக்கணிக்கிறோம்னு சொல்கிறாரு. அவர் முதல் தெளிவாக சொன்னாரான்னு தெரியல எனக்கு, அது ஒரு விஷயம் பார்க்கணும். தெளிவானா என்ன, அவர் தான் சொல்கிறாரு 23 தீர்மானங்களையும் இந்த பொதுக்குழு நிராகரிக்குது. சார் அவருக்கு நம்ம தெளிவாக சொல்லணும், தெளிவாக தெரியலன்னா அவர் எப்படி இருப்பார்னு மக்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி நிறைய செய்தியாளர்கள் சந்திக்கும் போது அவர் எப்படி சந்தித்தார்ன்றது தெரியும். அந்த மாதிரி ஒரு நபர், ஒரு புரோட்டோகால் படி பார்க்க போனால் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அவைத்தலைவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் மற்றவங்க பேசணும். இவர் நேராக மைக்கிலவங்கிட்ட வந்து நின்றுட்டு இவர் ஒரு மைக்கை பார்த்து விடணும், இவர் ஒரு மாதிரி பேசுகிறாரு. கேபி முனுசாமி எப்போவுமே ஐயா வீட்டு வாசலில் தான் இருப்பார். மாண்புமிகு ஓபிஎஸ் ஐயாவால் அவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவரை ஐயா தான் கூட்டிகிட்டு வந்து ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளராக பதவி தர்றார். அந்த ஒரு நன்றி விசுவாசம் கூட இல்லாமல் அப்படி என்ன உங்களுக்கு அந்த இடத்துல? சார் அந்த இடத்துல அந்த சம்பவத்தை அட்லீஸ்ட் நீங்கள் ஏந்திரிச்சு சொல்லியிருக்கலாம் சார், கூச்சல் போடாதீங்கன்னு சொல்லியிருந்தா. ஏன்னா எடப்பாடி அவர்கள் தான் சொல்கிறேன், சொல்லியிருந்தால் அந்த சம்பவம் அந்த மாதிரி ஆயிருக்காது. சொல்லவே இல்லையே, பேச விட்டு தானே வேடிக்கை பார்த்தாரு இல்லையா? அப்படி தானே நம்ம பார்த்தோம். அப்போது இதில் என்ன தெரியும், ஒரு தண்ணீர் பாட்டில் எடுத்து அடிக்கிறாங்க, ஒரு அடிக்கிறாங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ வஞ்சம் நீங்கள் மனசுள்ள வச்சுருக்கீங்க, அப்போ இது எவ்வளோ தொண்டர்களை பாதிச்சிருக்கும். ஆனால் அதுக்கு அதில் அதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி எந்த இதுவும் எதிர்ப்பும் தெரிவிக்கலை, வந்து யாரும் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு அந்த மேடையில் சொல்லலை அப்படின்னாலும் அந்த அரங்கில் இருந்தவங்க எல்லா பேருமே கட்சிக்காரங்க தானே, அவங்க கட்சிக்காரங்க தானே. சார் 600 இன்றைக்கி கூட அண்ணன் வைத்தியலிங்கம் அண்ணன் சொல்லியிருக்காரு, 600 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் தெரியுங்களா, அங்கே நீங்கள் இருந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும்ல வைத்தியலிங்கம் இத்தனை நாள் கழித்து தான் சொல்கிறாரு, அன்னைக்கு நீங்கள் உள்ளே இருந்திருப்பீங்க. அதை தான் சொல்ல வரேன், நமக்கு தெரிஞ்சும் வெளியே என்ன சொல்கிறது, தொண்டர்கள் செய்ய மாட்டாங்க சார் அந்த வேலையை. ஒருங்கிணைப்பாளர் அஇஅதிமுக தொண்டர்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அப்போ நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு வந்தது இந்த பவுன்சர் சொல்லிட்டு பாதுகாவலர்கள், அவங்க பாதுகாப்பு தர வேண்டியவங்க அப்படியே தள்ளுறாங்க வெளியே. நம்ம அது சில வீடியோவில் நம்ம பார்த்துருக்கலாம், விஷுவல்லாம் பார்த்துருக்கலாம் நம்ம. அப்போ எல்லாமே அதுதான் சதிவலை, இதுதான் சதிவலை. அது உள்ளேருந்து பண்ணவங்க அத்தனை பேரும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும், வரதான் போகுது. ஐயா இன்னைக்கு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, மதுரை விமான நிலையத்தில் பேசும்போது சொல்லியிருக்காரு, அதுதான் நடக்க போகுது கூடிய சீக்கிரத்தில் பார்க்க முடியும். சரி, தொண்டர்கள் என் பக்கம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற திரு ஓபிஎஸ், இது வரைக்கும் எனக்கு வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் இவ்வளவு பேர் ஆதரவு இருக்குது, நான் வந்து மாவட்ட கழக செயலாளர்கள் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுதானே அப்போது எல்லா பேரும் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தானே இருக்காங்க அப்படின்றத அதுதான் சொல்கிறேன் சார். இவங்க வந்து எப்படின்னா இருந்தவங்கள சில பேருக்கு பயத்தை காட்டி போயிருக்காங்க, பயந்து போயிட்டாங்க நிறைய பேர், நம்ம போகலன்னா கச்சி வெட்டி நம்மளை நிற்கிடுவாங்களோ பதவி போயிடுமோன்ற மாதிரிலாம் நிறைய பேர் போயிருக்காங்க. நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் போயிருக்காங்க, போனவங்களும் இப்போ வந்துட்டாங்க. நேத்தையும் நிறைய பேர் மகளிர் அணியிலாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. அங்கே என்ன நடந்தது என்றதெல்லாம் நீங்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவங்க சொல்லும்போதே சொல்லியிருந்தாங்க ஐயா வீட்டு வாசல்ல. அப்படி போனவங்க தான் நிறைய பேர், பதவி போயிடும் நமக்கு எதுக்கு
போயிடலாம், பொதுக்குழுவில் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு போனவங்க திருப்பி வரதான் போகிறாங்க. திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தில் அப்போது எவ்வளோ பேர் வந்து இந்த பக்கம் வந்திருக்காங்க? திரு ஓபிஎஸ் அணிக்கு வந்திருக்காங்க. பார்க்க தான் போகிறீங்க சார். இல்லை, உங்களோட மாவட்டம், நீங்கள் இளைஞர் அணி இணை செயலாளராக இருக்கக்கூடிய மாவட்டம், உங்களோட மாவட்டத்தோட நிலைமை என்ன? என்னுடைய மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவாங்க, வரதான் போகிறாங்க. 11ஆம் தேதி பொதுக்குழுன்னு அறிவிச்சிருக்காங்க அவங்க. அந்த பொதுக்குழு நடக்காது. எப்படி நடக்காதுன்னு சொல்றீங்க? பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. சட்டம், அனைவருக்கும் சட்டம் ஒன்று தானே. இல்லை, என்னென்ன பேசிஸில் அது நடக்காது அப்படின்னு இன்னைக்கு வைத்தியலிங்கமும் சொல்கிறாரு, அந்த பொதுக்குழு நடக்காது, நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற. ஆமாங்க. என்ன பேசிஸில் அது நடக்காது அப்படின்னு சொல்கிறீங்க? எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? எதன் அடிப்படையில் சொல்கிறோன்னா, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரும் சார். அண்ணன் சிவி சண்முகம் செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன சொல்கிறாரு, அவங்க ரெண்டு பேர் பதவியும் அப்போவே காலாவதி ஆயிடுச்சு, அன்னைக்கே காலாவதி ஆயிடுச்சு. பொதுக்குழு நடந்ததுலேருந்து காலாவதி ஆயிடுச்சு. ஒருத்தரை பதவியில் போடுறதா இருந்தாலும் எடுக்கிறதா இருந்தாலும் யாருக்கு அதிகபட்ச ரைட்ஸ் இருக்குது? இவங்க ரெண்டு பேருக்கு தான். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இவங்க ரெண்டு பேருக்கு தான். இவங்களோட பதவியே போயிடுச்சுன்னா அந்த பொதுக்குழுவில் கலந்துட்டவங்க, அங்கே உள்ள ஸ்டேஜில் இருந்தவங்க, நான், எனக்கு கீழே இருக்கிறவங்க, அத்தனை பேரோட பதவி அன்றைக்கி ஒரு நாளில் போயிடுச்சு. அப்புறம் எப்படி நீங்கள் அவைத்தலைவரை தேர்ந்தெடுத்தீங்க? அது எப்படி செல்லுபடி ஆகும்? காலாவதி ஆயிடுச்சு, ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஒரு பதவியை நீங்கள் உருவாக்கி தர முடியும்? அவைத்தலைவரை எப்படி தர முடியும்? செல்லாதே அது. அப்போது உங்களுக்கு தேவைன்னும் போது நீங்கள் நீங்களே அதை கிரியேட் பண்ணி நீங்கள் வச்சுக்குவீங்க, தேவையில்லைன்னா எங்களை எடுத்துருவீங்க, அப்படி தானே? அதிமுக பயிலால் என்ன சொல்லுது? அப்போது வந்து இப்போது பொதுக்குழு உறுப்பினர்களோட பதவி இல்லை, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளரால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டவரோட பதவிகள்லாம் போயிடுச்சு, அவங்க பழைய பொறுப்புக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அதிமுக சட்ட விதிகள் என்ன சொல்லுது? அதிமுகவின் சட்ட விதிகள் இது தான் சார் நம்ம சொல்கிறத விஷயம் பார்த்தீங்கன்னா, இதை தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, பொதுச் செயலாளர், அவைத்தலைவர், பொருளாளர், மூணு பேர் தான் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. இவங்க ரெண்டு பேருமே இப்போ இல்லை. அப்போ பொருளாளர் தானே இருக்கார் ஐயா? அப்போ அவர் தானே கட்சி? ஒரு சைடு பார்க்க போனோம். இவங்க இந்த 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 ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லைன்னு பொதுக்குழுவில் நீங்கள் அறிவிச்சிட்டீங்க. அப்புறம் எப்படி இதெல்லாம் கீழே இத்தனை பேர் பதவி எப்படி வரும்? அப்புறம் எப்படி நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? இது நடைமுறைக்கு சாத்தியமற்றது. ஒரு விஷயம், அண்ணன் வைத்தியலிங்கம் அண்ணனும் அதை தான் சொல்லியிருக்கார், பொதுக்குழு நடக்காது. இது சட்டரீதியாகவே வழக்கு போச்சுனாலே அங்கேயும் இதுதான் தீர்ப்பாக வரும். இவங்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும்ன்றதுக்காக இப்போதைக்கு இவங்க இதை காயம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எப்படியாச்சு இவ்வளோ செலவு பண்ணிட்டோம் பொதுக்குழுக்கு, எப்படியாச்சும் பொதுச் செயலாளராக ஆக்கிடணும்ன்றது ஒரே குறிக்கோளோடு இருக்காங்க. இது சட்டத்துலேயும் சரி, இது நடக்காத ஒரு விஷயம், நடக்கும் நடக்காது. 11ஆம் தேதி நீங்கள் பார்க்க முடியும். சரி, அப்படியே பார்த்தாலும் ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணியில் மெஜாரிட்டி இப்போதைக்கு இபிஎஸ்க்கு தான் இருக்குது. இப்போ ஓபிஎஸ் வந்து டெல்லி போயிட்டு வந்துட்டார், அங்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. என்ன திட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் இருக்கார் சார்? இது ஒரு விஷயம், நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும். அவர் சைடு இருக்கிற நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்குது, பலம் அவர்கிட்ட இருக்குதுன்னு நம்ம எதை வச்சு சொல்கிறோம்? மாவட்ட செயலாளர்கள் அங்கே இருக்கிறாங்க, இதுதானே சார்? நீங்கள் அன்னைக்கு காலாவதி ஆயிடுச்சின்னு சொன்னாலே அதெல்லாமே போயிடுச்சுல, எப்படி அவங்க பதவி அங்கே இருக்கும்? அப்போ டிசிஷன் எடுக்கிறது ஐயாவை தான் இருக்கணும், முடிவு எடுக்கிறது அவர் தான் எடுக்கணும். இன்றைய சூழலில் இன்றைக்கி சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிட்டார் மாண்புமிகு ஓபிஎஸ் ஐயா வந்து சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிட்டார். இனிமேல் அவரோட செயல்பாடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சும்மா மிரட்டுறது, இன்னைக்கு கூட ஆர்பிஎன்னை செய்தியாளர் சந்திக்கும் போது பேசினார். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, அண்ணன் ரவீந்திரநாத் அவர்கள் வந்து சிஎம் மாண்புமிகு முதலமைச்சரை சந்திச்சதை பற்றி கரெக்டாக பட்டியலில் பேசியிருக்காரு.
பராசக்தி புத்தகம் என்னோட வந்து தலையணை கடியில் இருக்கும் அப்படின்னு வந்து இதில் பாராட்டுறாரு, சட்டசபையில் பாராட்டுறாரு. ஓபிஎஸோட சன் வந்து முதல்வரை போய் பார்க்குறாரு. சார், ஒரே விஷயம் நான் சொல்கிறேன் சார், முதல்வர்களும் முதல்வர் மாண்புமிகு முதல்வர் முதல்வர் எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இவங்க ரெண்டு பேருமே இல்லையா? ரெண்டு பேருமே மக்களுக்காக சேவை செய்யறவங்க தான், அதுக்கு தான் இருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் 50 லட்சம் ரூபா தரேன்னு சொல்லிட்டு ஐயா வந்து மாண்புமிகு ஓபிஎஸ் ஐயா வந்து அறிவிச்சிட்டாரு இலங்கைக்கு. தான் போக முடியாதுன்றதுனால தான் வந்து எம்பி ஆச்சு சொல்லி கொடுத்து விட்றாரு. உள்ளே என்ன நடந்தது நமக்கு தெரியாது. துரைமுருகன் நான் அவர் என்ன பேசுகிறாரு ஸ்டேஜில், இந்த மாதிரி பேசுனதா வாழ்த்தி சொன்னதா ஏதோ சொன்னாருன்றது நம்ம பார்த்தோம். ஒரு முதல்வரும் எம்பியும் சந்திச்சதுக்கு இதில் என்ன அரசியல் இருக்கா? இது ரெண்டு பேருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான், மக்களுக்காக சேவை செய்ய வந்தவங்க தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான். அதிமுகவோட பெரிய இதுவே வாக்கு வங்கியே வந்து திமுக எதிர்ப்பு தான். திமுக எதிர்ப்பு அப்படின்றது சார், இவங்க ரெண்டு பேருமே கட்சிக்கு அப்பாற்பட்டவங்க சார், முதல்வரும் சரி எம்பியும் சரி கட்சிக்கு அப்பாற்பட்டவங்க சார். அவங்க டிஎம்கே ஏடிஎம்கே கரெக்ட் சார். ஆனால் அறிவாலயத்தில் இவங்க சந்திச்சிருந்தா நீங்கள் இந்த கேள்வியை நீங்கள் முன்வைக்கலாம். ஆனால் சந்தித்தது தலைமை கழகம், இது தலைமைச் செயலகத்தில். இதற்கு முன்னாடி அரசியல் இருக்காதே, ஜெயலலிதா அவங்க இருந்தப்போ எத்தனை பேர் வந்து இப்படி சந்திச்சிருக்காங்க? இதுவே சட்டசபையிலேயே பாராட்டி பேசியிருக்காங்க. இதுவே மாண்புமிகு அம்மா இருக்கும்போது முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் சந்திக்கலையா சொல்லுங்க. அப்போ இதில் எங்கள் அரசியல்? இப்போ எதிர்கட்சி தலைவராக இப்போ என்ன ஜெயலலிதா பதவியேற்பு விழாக்கு ஒரு 4வது 5வது ரோல தான் ஸ்டாலினுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க சார். அன்றைய காலகட்டம் அதுக்கு அம்மா அம்மா என்ன சொன்னாங்க? எனக்கு தெரியல, தெரியாம போச்சு விளக்கம் கொடுத்தாங்களே, தெரியாம போச்சு அப்படின்னு அவங்க சொல்றது. பட் ஆனா இவ்வளவு க்ளோஸா சட்டசபைக்குள்ள நின்று பாராட்டுறது, இந்த பக்கம் இந்த பக்கம் திமுக புகழ் பாடுறாரு, அதுக்கப்புறம் வந்து தினகரனோட ரகசிய சந்திப்பு நடத்துறாரு, சசிகலா கட்சிக்குள்ள வந்தா பிரச்சனை இல்லை அப்படின்றாரு சார். ஒரு மரியாதை நிமித்தமா சந்திக்கிறதுல என்ன சார் அதுல அதுல என்ன சார் அரசியல் இருக்கு? இப்போ நல்லது கெட்டது கலந்துக்கிறாங்க, அதுல அதுல என்ன அரசியல் இருக்க போகுது? இப்படி நாலு பக்கமும் நல்லவரா இருக்கணும் அப்படின்னா அப்ப ஏடிஎம்கேக்கு யாரு ஓபிஎஸ் சார்? கழக ஒருங்கிணைப்பாளர் அரசியல்னு வந்தா நாங்க அரசியல் சரியா செய்வோம். ஜல்லிக்கட்டு எவ்வளவு பெரிய சம்பவம், அதை முதலமைச்சரா இருந்து ஐயா அதை முடிச்சு கொடுக்கலையா? உலகமே பாராட்டுச்சா இல்லையா? அரசியல் சரி, அதிகாரம் கையில இருந்தா ஐயாவை பொறுத்த வரைக்கும், மாண்புமிகு ஓபிஎஸ் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அதை சரியா செய்வார். ஒரு துளியும் வந்து நீங்க குறை சொல்ல முடியாது. இதெல்லாமே மரியாதை. அவர் பண்பானவர் சார், அவர் ரொம்ப பண்பானவர், மதிக்கக்கூடியவர். சின்னவங்களா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய ஒரு நபரா இருந்தாலும் சரி, மதிக்கக்கூடிய நபர். அந்த பண்பானவர் தான் அவர். அதனால அவர் சில விஷயங்கள் பார்ப்பாரு. ஆனா இன்னைக்கு அதிமுக என்ன தேவை? திமுகவை வந்து வலுவா எதிர்க்கணும், அதுக்கு ஒரு ஒற்றை தலைமை வேணும் சார். அதை நாங்க செய்வோம் சார். ஆர்ப்பாட்டங்கள் பண்ணலையா? எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிருக்கீங்க? எத்தனை அறிக்கைகள் வர்றதுக்கே தாமதமா இருக்கு. ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் அறிக்கை, ஒரு பக்கம் சார். இப்போ நீங்க கேட்குற மாதிரியே இப்போ அவர் பொதுச் செயலாளர் கேட்குறாரு. இன்னும் நாங்கள் கேட்கல ஐயா, இது வரைக்கும் கேட்கல. இப்போ தொண்டர்கள் எல்லாமே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதை இது பார்த்தீங்கன்னாலே மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. துரோகம் 1, துரோகம் 2 சொல்லிட்டு, பார்ட் 1 பார்ட் 2 சசிகலா என்கிற சின்னம்மாவை துரோகம் 1 அது பண்ணிட்டு தான் வந்தார். வரம் கொடுத்தவங்க தலையிலே கை வச்ச கதையை துரோகம் 2 முதலமைச்சராக இருக்கும்போது இணைஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஐயாவே சொன்னார் 2 கையெழுத்து, 2 நாளைக்கு அப்புறம் தான் அவருடைய கையெழுத்து வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஐயாவே சொன்னார். 3வது எதிர்கட்சி தலைவராக ஃபைட் பண்ணார். அன்றைக்கே வந்து நான் அன்றைக்கே சொல்லியிருந்தோம் நாங்கள், இல்லை எதிர்கட்சி தலைவரை விட வேணானே, நல்லா சொல்லியிருந்தேன், விட வேண்டானே நம்ம என்னன்னா இல்லை இருக்கட்டும், அதையும் காம்ப்ரமைஸ் பண்ணி நாங்கள் விட்டு கொடுத்தோம். எத்தனை பதவிகள் கொடுத்துருப்பாரு சார்? எனக்கு என்னோட பதவியே மாவட்ட செயலாளர்களுக்கு கிட்ட கொடுத்து எத்தனை தடவை பேசியிருப்பார்? அவரோட மாவட்ட செயலாளர் பேசியிருப்பார். இது போல் அதுக்கு கூட யோசித்து யோசித்து தான் பண்ணீங்க, அதுவும் வெளியிட்டீங்களா?
மாண்புமிகு ஐயா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியிட்டீங்களா? எத்தனை மாவட்டத்தில் அவர் இது வரைக்கும் யாருக்குமே கேட்டதில்லை சார். அந்த சைட்லருந்தான் சார் வரும், இத்தனை மாவட்டத்தில் பதிவு போடுங்கன்ட்டு வரும், எதுவுமே பார்க்க மாட்டார். அங்கே அண்ணனை பார்த்தீங்களா, கொடுங்கன்ட்டு வாங்கி கையெழுத்து போட்டு கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு மனிதர். சரிங்க, அந்த மாதிரி நல்ல மனிதர் அப்படின்றது, இப்போ நல்ல மனிதர் அப்படின்னாலும் அதுக்கெல்லாம் உடன்பட்டு தானே ஓபிஎஸ் இருந்தார் அப்போது? இல்லை, அந்த காரணம் எதுக்காகனா, அந்த இதுக்கெல்லாம் உடன்பட்டு இருந்த காரணம் எதற்காகனா, கட்சி பிளவு ரெண்டு ஆகிடக்கூடாது, பிளவு ஆகிடக்கூடாது. தொண்டர்கள் எல்லாம் ஒரே, நம்ம பிரிஞ்சிட்டோன்னா கட்சி சதறிடும்ன்றதுக்காக ஒன்றா செயல்படுவோம் தான் செயல்பட்டு இருந்தார். இன்ன வரைக்கும் அவர் வாயில் ஏதாச்சும், இன்ன வரைக்கும் எனக்கு தான் பொதுச் செயலர்னு வந்து தான் இன்றைய காலகட்டத்தில் வரைக்கும் ஆதரவு இருந்தா கேட்டிருப்பாரு. ஆதரவு இல்ல, ஆதரவு இல்லைன்னு இல்லை சார், தொண்டர்களோட ஆதரவு மொத்தமே அவர்கிட்ட தான் இருக்கு. நீங்க சும்மா நீங்க போயிட்டு கேட்டு பாருங்க, மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, தொண்டர்கள்கிட்ட கேட்டு பாருங்க, என்ன சொல்றாங்கன்ட்டு. மாண்புமிகு ஓபிஎஸ் ஐயாவை தான் சொல்லுவாங்க. மாவட்ட செயலரை நாங்கள் வச்சுட்டு இருக்கோம், மாவட்ட செயலர்லாம் எது எதற்காக அங்கே இருக்கிறாங்கன்றதுக்கான விஷயம் எல்லா தொண்டர்களுக்கும் தெரியும். தெரியாம ஒன்றும் இல்லை, தெரியும். அதற்காக தான் அவங்க இருக்கிறாங்கன்ட்டு இரண்டு மணிகள் அங்கே இருக்காங்க. மணிகளும் இருக்குது, மணியும் இருக்குது, அங்கே இருக்காங்க. அதனால் வந்து அவங்க, நான் ஒரு தொண்டனாக நான் பார்க்குறேன், எனக்கு தெரியுது ஐயா கிட்டே இருக்கிறவங்க எல்லாம் உண்மை விசுவாசிகள், அங்கே இருக்கிறவங்களாம் மணிகளுக்காக போயிருக்காங்க, மணிக்காக போயிருக்காங்க. அப்போ பெரும்பான்மை ஆதரவு அவங்க பக்கம் இருக்குதுன்னா காசு அப்படின்னா, காசுக்கு காசு வாங்கிட்டு ஆதரவு நிலையில தான் மாவட்ட கழக செயலாளர்கள்லாம் இருக்கிறாங்களா? அது நான் எப்படி சொல்லுவேன், அது அதிமுக தானே, உங்க கட்சி தானே? நான் சொல்றது இதுதான் சொல்றேன், நான் சொல்றது என்னன்னா, அவங்களும் உங்க கட்சிக்காரங்க, அவங்களும் உங்க கட்சிக்காரங்க தானே? அவங்க அதான் சொல்ற, காசு கொடுத்தா ஆதரவு கொடுத்துருவாங்க. நான் அப்படி சொல்ல வரல சார், நான் சொல்ல வருது என்னன்னா, மணி இருக்கு, பதவிக்காகவும் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக அங்க இருக்கிறாங்க. மணிகள்ன்றது வேற, மணின்றது வேற, பதவிக்காகவும் சில ஆதாயத்துக்காகவும் தக்க வச்சுக்கணும்னு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஐயா கிட்ட இருக்கிறவங்க முழுக்க முழுக்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவங்க தான் அங்க இருக்கிறவங்க. உண்மை தொண்டன் விசுவாசி யாருன்னு கேட்டால் அங்கே தான், எதற்காகவும் போய் நிற்காதவங்க, ஐயாக்காக மட்டுமே நிற்கிறவங்க. இப்போ எல்லா இப்போ ஓபிஎஸ் சைட்லேருந்து ஃபோன் பண்ணி இபிஎஸ் சைடில் இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்றாங்களே, இதெல்லாம் உங்கள் பக்கம் நியாயம் வருது. வாய்க்கு வந்த இவர் தான் வந்து தலைவராக வரணும், கட்சி தலைமைக்கு இவர் தான் வரணும் அப்படின்னா அவங்களால இங்கே இந்த பக்கம் வந்திருக்கணும். இந்த கடந்த அவர் டெல்லி போயிட்டு வந்ததுலேருந்து நிலைமை பெருசாக மாறின மாதிரி தெரியலையே, அதே நிலையில் தானே இருக்குது. நாங்கள் அதை பற்றி எதுவுமே சொல்லலையே சார், நாங்கள் அதை பற்றி எதனா மாறிடுச்சு, டெல்லி போயிட்டு வந்தால் மாறிடும் எதனா சொல்லணுமா? இல்லை இல்லை, சொல்லுங்க. இருந்தாலும் பொறுங்க, மாறணும் பொறுங்க. அது மாற்றம்ன்றது வந்து தானாக மாறணும், நம்மளாம் மாற்ற முடியாது, தானாக மாறும். பாருங்கள், போனவங்களாம் யாரையும் கூப்பிடலை, யாரையும் நாங்கள் அழைக்கலை, அவங்களாம் வருவாங்க, வந்துட்டுருக்காங்க, அதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. இன்றைக்கே மதுரை எந்த அளவுக்கு வரவேற்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க? இதெல்லாம் காசு கொடுத்துலாம் கூட்டிகிட்டு வரல சார், உண்மை தொண்டன் தான் அங்கே நிற்கிறது. மதுரை அவரோட பெல்ட், ஓபிஎஸோட பெல்ட், சென்னையிலே சார். அடுத்து வந்து சேலமும் போகிறதுக்கு திட்டமிட்டிருக்காரா? ஆமாம் சார், கண்டிப்பாக போவார். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம், ஒரே நாளில் ரெண்டு பேர் சுற்றுப்பயணம் பண்ணுறாங்க. இது ஏதாவது உள்நோக்கத்தோடவா? சசிகலாவும் திருத்தணியிலிருந்து, திருத்தணி போய் அங்கேருந்து தொடங்குறாங்க, இவர் மதுரையிலிருந்து தன்னோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை சார், இவங்க போகிற ரூட்டு வேறு, அவங்க போகிற ரூட்டு வேறு. ஆனால் சசிகலாவின் ஆதரவாளர்கள் மொத்தமாக வந்து ஓபிஎஸ் தான் ஆதரிக்கிறாங்க, அப்படி அதுதான் கலை யதார்த்தம் அப்படின்றாங்களே. நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் சந்தோஷம் தான், எனக்கு தெரியல அந்த மாதிரி. மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆதரவுகள் நீங்கள் கூட தரலாம் சார், யார் வேணாலும் தரலாம் ஆதரவுகள், அது வேற. அதிமுக தொண்டர்கள் யாருக்கிட்ட இருக்காங்க? அப்போது ஓபிஎஸ் ஐயா கிட்ட தான் இருக்காங்க. சசிகலா வந்து இன்கேஸ் உள்ளே வந்துட்டாலும் அவருக்கு தலைமை பொறுப்பை ஓபிஎஸ் விட்டு கொடுத்துருவார்? அது விட்டு அது வாய்ப்பு இல்லை சார், வரதுக்கான சான்சஸ் இல்லை, எனக்கு அது தெரியல. நான் அதை பற்றி அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அன்றைய காலகட்டத்தில் அது எப்படின்னு எனக்கு தெரியாது. அன்றைய காலகட்டம் இல்லை, அவங்களும் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை இப்படி இருக்கும்போது அவங்களும் வெளியில் வந்துட்டாங்க, அரசியல் சுற்றுப்பயணம் செய்கிறாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து, இது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இபிஎஸ்க்கு நெருக்கடி கொடுக்குற ஒரு திட்டமா எப்படி? இப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போவும் அவர் ஐயா என்ன சொன்னார்,
இரட்டை சேர்ந்து முந்தா நாள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசும்போது கூட வைத்தியலிங்கம் அண்ணன் அதான் சொன்னார், சேர்ந்து பயணம் பண்ணுன்ற மாதிரி தான் பேசினார். நாங்கள் தனியாக இருங்க, நீங்கள் தனியாக இருங்க, நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் தான் தனித்தனியாக பிரிக்கிறீங்க, நீங்கள் தான் ஐயாவை அப்படி என்ன சொல்கிறது பிரித்து பார்க்கணும், நாங்கள் பிரிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசி செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறீங்க. இந்த பிரச்சனை கிளைமேக்ஸுக்கு வந்ததே வந்து இரட்டை தலைமை வேணாம் ஒற்றை தலைமை வேணும்னு ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் ஓபிஎஸ் அதை அந்த ஒற்றை தலைமை நான் தான் அப்படின்னு கிளைம் பண்ண மாட்டாரு. அதுக்கு கூட வந்து தான் தகுதி இல்லை அப்படின்னு அவரே உணர்றாரோ? தகுதி இல்லைன்றதுன்னு இல்லை சார், இப்போதைக்கு வேண்டாம் சொல்கிற காரணங்கள் என்னென்னா, ஒரே விஷயம் நம்ம சொல்கிறதுக்குன்னா இப்போதைக்கு வேண்டாம், இன்றைய சூழல் சரியில்லை. இவ்வளோ நாள் போயிட்டு தானே இருந்தது, அப்படி என்ன சூழல் இன்றைய சூழல் இல்லை சார். அடுத்து நம்ம சார் கண்டினியூவாக ரெண்டு எலெக்ஷன் நம்ம விட்டுட்டோம் சார், எம்எல்ஏ எலெக்ஷன் விட்டு. அதுக்கு ரீசனாக தான் அவங்க சைடில் சொல்கிறது ஒற்றை தலைமை இருந்தால் கட்சி சரியாக வந்து அதோட வேலைகள்லாம் மும்முரமாக நடக்கும். இது வந்து ஒருத்தர்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு போய் தேங்கி கிடக்குது. முடிவெடுக்கிறதுல உங்கள் சைடில் தான் நீங்கள் வாங்கிட்டு போயிடுறீங்களே, நாங்கள் தான் பார்க்குறோமே தினம் தினம் பார்க்கல. அந்த ஒற்றை தலைமைக்கு ஏன் வந்து ஓபிஎஸ் வந்து தன்னை இது பண்ணிக்க மாட்டேங்கிறார்? இப்போதைக்கு வேண்டாம், வேற ஒன்று அவர் ஐயா என்ன சொல்கிறாருன்னா இப்போதைக்கு வேண்டாம், இன்னும் கொஞ்சம் போகட்டும் பார்த்துக்குவோம். ஆனால் நீங்கள் அப்படி நிற்கலையே, எனக்கு இப்போவே ஒற்றை தலைமை நான் நேரடியாக கேட்காம இருக்கிற முன்னாள் அமைச்சர்களை வச்சு பேச வச்சு அன்னைக்கு அன்றைய கூட்டத்தில் தலைமை கழகத்தில் நடந்த கூட்டம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மாதவரமூர்த்தி என்ன பேசுகிறாரு, ஜெயக்குமார் கீழே வந்து அதை மேலே நடந்த சம்பவத்தை செய்தியாளர் மைக்கை பார்த்த உடனே ஜெயக்குமார் என்ன பேசுகிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, அவர் சொன்னதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ விளைவுகள் இல்லையா? அப்போது நீங்கள் ஒரு ஒரு பிளான் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து எல்லாமே வந்து சந்திக்கிறீங்க செய்தியாளர்களை. சரி, அவங்க அவங்க சைடு பிளான் இருக்குது, நம்ம சைடு ஒன்றுமே இல்லையே, நீங்கள் இருக்கிற மாதிரியே இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம பிளானா? அப்படி இருக்கிற மாதிரி இருங்கன்னு சொல்லலை சார், நாங்கள் ஐயா என்ன நினைக்கிறாருன்னா கட்சி பிரிஞ்சிடக்கூடாது, அதுக்கு நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கவும் முடியாது. இதுக்கப்புறமும் எதை விட்டு கொடுக்குறது, எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாச்சு. இருக்கிற பொது செயலாளர் தான், ஒருங்கிணைப்பாளர், இந்த ஒரு மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் பொது செயலாளரை நீங்கள் ஒரு ஒரு இதுக்காக சொல்கிறேன், ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், பொது செயலாளராகவே எடப்பாடியார் ஆயிருந்தால் உங்ககிட்ட வந்து கேட்பாங்களா எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க, ஒரு சீட்டு கொடுங்க ஐயா கேட்பாங்க, எப்படி அது சாத்தியமாகும்? மூணு முறை முதல்வராக இருந்தவர், அம்மாவால் கை கட்டப்பட்டவர், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கழக ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறவர். அப்போ நீங்கள் என்ன கண்ணோட்டத்தில் இதை பார்க்குறீங்க? அவரை ஓரங்க அந்த மாதிரி கேட்குற நிலை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அது நடக்காதுல்ல, ஏன் கேட்டால் தப்பு இல்லையே, நடக்காது. கடை கோடி தொண்டர்கள் கூட இந்த கட்சிக்கு தலைமை ஏற்கலாம் அப்படிங்கிறதானே எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் சொன்னாங்க. ஆமாம் சார், இப்போ நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா அவங்க அந்தந்த போஸ்டிங்லேயே நிரந்தரமாக இருக்கிறதுக்கு எதுக்கு ஒரு கட்சி ஒரு இயக்கம் அது செயல்பட்டு அதனுடைய செயல்பாடு எதுக்கு? ஒவ்வொரு ஒரு இடத்துல ஒவ்வொருத்தர் விட்டு கொடுத்து அடுத்த புதுசாக தலைமைக்கு வர்றவங்கள விடணும்ல அந்த இடத்துக்கு. கரெக்டு தான் சார், நான் இப்போ ஐயா நினைக்கிறது என்ன, ஒரே ஒரு விஷயம் தான், சேர்ந்து பயணம் பண்ணுவோம், எதுவாக இருந்தாலும் பின்னாடி பேசிக்குவோம், இதை தான் இப்போதையே பேச்சு. நீங்கள் தானே ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஒரு பிரச்சனை தேவையில்லாமல் ஆரம்பிச்சுட்டே இருக்கீங்க. ஒரு ஒருத்தர் ஒரு மைக்கை பார்த்தாலே ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி. இது ரொம்ப சிம்பிள், ஒற்றை தலைமைன்னு பேச்சு, ஒற்றை தலைமைன்னு ரொம்ப நாளாக கட்சிக்குள்ளே இருந்த பிரச்சனை வெளியில் வந்துருச்சு. சரி, ஒற்றை தலைமை தான், அதுக்கு ரெண்டு பேர் போட்டி போடுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலைமை. ஓபிஎஸும் இபிஎஸும் யார் யாருக்கு வந்து அதிக பொதுக்குழு உறுப்பினர்களோட ஆதரவு அந்த பவர் அப்படின்றது ஆதரவு அப்படின்றது? நீங்கள் வாக்கெடுப்பு வைங்க, ஜே அணி ஜா அணி இருந்ததுன்னா அப்போ வாக்கெடுப்பு வச்சாங்க, அந்த மாதிரி வைங்க. தொண்டர்கள் யார் அதிகமாக வாக்களிக்கிறாங்கன்னு பாருங்க. மாண்புமிகு ஓபிஎஸ் ஐயாவுக்கு மட்டுமே தான் ஆதரவு, இவங்களுக்கு கிடையாது. மாவட்ட செயலாளர் கையில் வச்சுக்கிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, இதை தான் இப்போ நடக்கிற சூழல். ஆனால் அந்த மாவட்ட செயலாளர்களை கூட தன் பக்கம் வைக்க முடியலையே. பாருங்கள் சார், எல்லாத்தையும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே சில காரணங்களால் அங்கே போயிருக்காங்க, கூடிய சீக்கிரத்தில் எல்லாருமே வருவாங்க, வராமல் போகிறதுல வருவாங்க, பொறுத்திருந்து பாருங்கள். இப்போ இந்த ஜேசிடி பிரபாகர் ரீசெண்டாக கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் ஏற்கனவே அமைச்சராக இருந்த மூணு பேர் வந்து காலில் விழுந்து கேட்டாங்க,
ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். யார் யார் அந்த அமைச்சர்கள்? இல்லை சார், அது மேலே நடந்தது எனக்கு தெரியாது. அது மேலே ஐயா என்ன நடந்தது நான் அருகில் இல்லை அந்த நேரத்தில். அப்போ நானும் கேள்விப்பட்டேன். அப்போ அந்த நேரத்தில் நான் இல்லை, அதனால் அதை பற்றி எனக்கு ஐடியா எதுவும் இல்லை, எனக்கு தெரியல. இப்போ ஓ இது காலையில் ஆர்பிஐ உதயகுமார் கூட சொல்லும் போது இபிஎஸ்ஐ வந்து ஆதரவளிக்காதவங்களோட நிலைமை வந்து கேள்விக்குரியா தான் போய் முடியும் அப்படின்றாரு. எப்படி யாரை சொல்கிறீங்க நீங்கள்? ஒருங்கிணைப்பாளர் மிரட்டுறீங்களா? யாரை சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஒருங்கிணைப்பாளரை நீங்கள் சொல்கிறீங்களா? ஒருங்கிணைப்பாளரை அந்த கொஸ்டின் உங்கள் வயலில் நான் மறுபடியும் கேட்குறேன், இன்னொரு தடவை சொல்லுங்கள். இபிஎஸ்ஐ வந்து ஆதரவளிக்காதவங்களோட நிலைமை வந்து கேள்விக்குறியாக தான் முடியும் அப்படின்றது அவங்க எதிர்காலம் கேள்விக்குறி தான் ஆகும் கட்சியில் அப்படின்னு. அப்படி நீங்கள் யாரை சொல்கிறீங்க சார்? நாங்கள் ஆதரவு தர மாட்டோம் சார், வெளிப்படையாகவே சொல்கிறோம். நீங்கள் கட்சி ஒற்றை தலைமை வேணும்னு சொல்லி நீங்கள் நின்னீங்கன்னா நாங்கள் ஆதரவு தரமாட்டோம், 100% தரமாட்டோம். அதையே நீங்கள் அதையே பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. ஆர்பி உதயகுமார் அண்ணன் தான் சொல்கிறேன். நீங்கள் இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க? சரி, அப்புறம் இரட்டை தலைமையே தொடரட்டும் அப்படின்றீங்களா? தொடரட்டும் சார். இப்போ இதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் வந்து ஸ்டேஜில் கூப்பிட்டு வந்து ஒருத்தர் பாட்டில தூக்கி வீசுறாரு, ஒருத்தர் வந்து ஐயா முடிவு பண்ணுவார், உள்ளே வரக்கூடாதுன்றாரு. அப்புறம் இந்த இரட்டை தலைமை அப்படின்னு சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காதுன்றது எனக்கு தெரியல. இது எதுவாக இருந்தாலும் ஒருங்கிணைப்பாளர் ஐயா முடிவு பண்ணுவார். ஓபிஎஸ் சப்போர்ட்ரா திரும்ப இபிஎஸ் கூட வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு ஓகே, ஐயா முடிவு பண்ணுவார் சார். அது என்னன்னு எனக்கு தெரியல. டிசைடட் ஐயா பண்ணுவார். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஐயா தான் பண்ணுவார். ஆனால் நல்ல முடிவாக இருக்கும், தொண்டர்கள் எதிர்பார்க்குற முடிவாக இருக்கும். ஒரு தொண்டர் அடிமட்ட தொண்டர்கள் என்ன நினச்சானோ அன்றைய அந்த சம்பவம் நடக்கும்போது பொதுமக்கள் கூட வேதனைப்படக்கூடிய அளவுக்கு தான் அந்த சம்பவங்கள் நடந்தது. அதுக்கான பிரதிபலன் கண்டிப்பாக இருக்கும். ஐயா நல்ல ஒரு முடிவு எடுப்பார். அந்த முடிவுக்காக நாங்கள் காத்திருக்கோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.